ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. யாராவது திரு காமராஜரை புகழ்ந்தால் என்ன புகழறேங்களே, தியாகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது புரியணும்னா காஞ்சிபுரம் போங்கன்னு சொல்வாராம். பெரியவங்க எப்படி இருக்காங்க, இப்போ எங்கே இருக்காங்க என்று பரணிதரன் கிட்ட தவறாமல் விசாரிப்பாராம் காமராஜர். மறைவதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் கார்த்தால மகாபெரிவாளை சந்திக்க போனார் காமராஜர். தகவல் அறிந்த பெரியவா, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரை ரொம்ப தூரம் நடக்க வைக்காதேங்கோ, கார் எவ்வளவு தூரம் வர முடியுமோ அத்தனை தூரம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ, நடக்கிற வழியிலையும் கல் முள் இல்லாமல் செதுக்கி சீர் பண்ணி வையுங்கோ அப்படின்னு தன்னோட தொண்டர்கள்கிட்ட சொன்னதோட முன்னேற்பாடாக ஒரு ஸ்டூல் போட்டு வைக்க சொல்லியிருக்கார். தேசபக்தரும் பெரியவா பக்தருமான அரக்கோணம் ராஜகோபாலன்கிறவர் தான் அப்போது திருவண்ணாமலையில் இருந்த காமராஜரை தரிசனத்துக்காக அழைச்சிட்டு வந்திருந்தார். மகாபெரியவா உட்காருன்னு சொல்லி சைகை காமிச்சோம், காமராஜர் உட்கார்ல, நின்றுட்டே தான் இருந்திருக்கார். ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. கிளம்புறதுக்கு முன்னாடி, ஜனங்கள்லாம் கஷ்டமில்லாமல் நல்லா இருக்கணும், பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு காமராஜர் கேட்டுட்டார். பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார். பெரியவா கொடுத்த பிரசாதத்தை காரில் போகும்போது சட்டை பாக்கெட்டில் கூட போட்டுக்கல. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ராஜகோபாலன் அந்த பிரசாதத்தை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னார். அவர்கிட்டையும் கொடுக்கல. பிரசாதத்தை அரும்பெரும் பொக்கிஷமாக நினச்சி அதை தன்னோட கையிலேயே வச்சுட்டு திரும்பினாராம் காமராஜர். அவரோட பக்தி விலை மதிப்பில்லாத ஒன்று. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.